இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழ் சாசிதம் எபிசோடில் வந்துட்டு நம்ம சந்திரா கிளா போட்ட பிளான் படியே கோதையம்மா வந்துட்டு எப்படி பேசுனா எப்படி வலிக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரியே பேசுகிறாங்க. கோதையம்மா வந்துட்டு அதுக்கு அந்த வலையில் வந்து விழுந்துடுறாங்க. ஆமாம், என் பொண்ணு என் வார்த்தையை தான் மதிப்பா, அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பெற்றவங்களுக்கு தெரியாதா, நாங்கள் சொல்கிற பையனை தான் அவ கட்டிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை நான் கல்யாணம் பண்ண ஆதிக்கே வந்துட்டு நான் என் பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு கண்டிப்பாக என் பேச்சை மீறி எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ராகினி உள்ளே வந்தனால அம்மா நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களே வாக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்ற மைண்ட் செட் வந்துட்டு நம்ம ராகினிக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ராகினி உள்ளே வந்ததுக்கப்புறம் இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சரஸ்வதியும் சரி தமிழும் சரி கேட்டு பார்க்குறாங்க. ராகினி நம்ம அம்மா வந்து கஷ்டப்படக்கூடாது, நம்ம அம்மா வந்து அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க இல்லை எங்கள் அம்மா விருப்பப்படி தான் ஏன் கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது உடனே நம்ம சந்திரகலாக்கு ஆதிக்கெல்லாம் வந்துட்டு பயங்கர ஷாக்கிங் அதிர்ச்சியாகவும் இருந்தது, அதே நேரம் சந்தோஷமும் படுறாங்க. நம்மளுக்கு தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்யாண வேலை நிச்சயதார்த்தம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதே நேரம் அந்த பக்கம் அர்ஜுன் வந்துட்டு நம்ம ராகினி நீ ஏன் கிட்ட தான் ப்ரப்போஸ் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்க நேரம் பார்த்து ஆதி வந்து அங்கே வந்து ரொம்ப சவாலாகவே பேசுகிறாரு. அவளுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் வந்துடுச்சு, கல்யாணம் வளர்ப்போது நீ வந்து ஆசையெல்லாம் வளர்த்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க. இந்த பக்கம் தமிழும் சரஸ்வதியும் ரெண்டு பேருமே வந்துட்டு ராகினியோட ஃபேஸில் மாற்றம் தெரிகிறது, அவங்க வந்து சந்தோஷமாக இல்லை அப்படின்றது தெரிகிறது, இதெல்லாம் வந்து அவங்களே ஒரு முடிவுக்கு வராங்க, அவங்க வந்து விருப்பம் இல்லையோ அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் தான் இன்னைக்கு எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.